ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என் பேர் பார்த்திங்கன்னா கார்த்திக். நான் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து சூப்பர்வைசராக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் வந்து பிகாம் முடிச்சிருந்தேன், டிகிரி முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் வந்து எங்கே பார்த்தாலும் வேலைக்கு எல்லோரும் மாதிரியும் தான் ட்ரை பண்ணேன். கம்பெனி சைட்லாம் ஒன்றுமே சரியாக அமையலை. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மாவோட தம்பி, அதாவது எங்கள் மாமா வந்து எனக்கு வந்து இந்த வேலையை வாங்கி கொடுத்தாரு. அவரோட ஃப்ரெண்டோட பையன்தான் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கிறதுனால வந்து நான் வேலை இல்லாமல் ஒரு வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தாரு. நானும் சரி, நம்ம குடும்ப கஷ்டத்துக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா அப்பாவும் வந்து கூலி வேலை தான் பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வீட்லேயே எவ்வளோ நாளைக்கு இருக்கிறது. அக்காவும் வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க கல்யாணம் பண்ணுற இதில் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து சரி, ஒரு வருஷம் வீட்டில் இருந்ததுக்கப்புறம் சரி பரவாயில்ல, எந்த வேலையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போனேன். ஓரளவு எனக்கு மாதம் ஒரு 12,000 ரூபா சம்பளம் கிடச்சிச்சு. எல்லாம் போக ஒரு 12,000 ரூபா கிடச்சிச்சு. அது மூலியமாக வந்து ஓரளவு என் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளை வந்து என்னால் தீர்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப என்னால் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியலனாலும் ஓரளவு முன்னாடிக்கு வந்து இப்போ அந்த வருமானம் வந்து ஓரளவு எனக்கு போதுமானதாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ஓரளவு மன திருப்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அம்மாவும் வந்து வேலைக்கு போகிறத நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு உடம்பு முடியாததுனால வந்து வேலைக்கு போகிறத வந்து நிப்பாட்டிட்டாங்க. நான் போய் ஒரு 6 மாதம் கழித்து அம்மாவை நானே வந்து நீ வேலைக்கு போவேனாம்மா, நான் தான் இப்போ போயிட்டுருக்கேன்ல, நீ 4,000 ரூபா சம்பளத்துக்கு போய் என்ன ஆக போகுது, உடம்பு முடியாமல் இருக்குது, கால்லாம் வீங்கி ஒரு மாதிரி அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் மாதிரி வர ஆரம்பிச்சுட்டு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து சரின்னு சொல்லிட்டு நானும் இடையிலே வந்து ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் பார்ட் டைம் வேலையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் முடித்து கொடுக்குறது அந்த மாதிரியெல்லாம் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா பண்ணிகிட்டு இருந்தார். அவர் சொல்லி என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருந்தார், யாராச்சும் தெரிஞ்ச பசங்க இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவனும் எனக்கு ஃபோன் அடித்து சொன்னான், இது மாதிரி உங்கள் ஏரியாவில் யாராச்சும் பசங்க இருந்தால் சொல்லுங்கடா, ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரியில் தான் வேலை இருக்கும், வீக்கெண்டில் மட்டும்தான் வேலை. இந்த மாதிரி அவங்க யாரை அழைச்சிட்டு போய் அந்த ஏரியாலாம் காமிக்க சொல்கிறாங்களோ அதை மட்டும் காமிச்சா போதும், ஒரு அதுக்கேற்ற மாதிரி கமிஷன் கொடுப்பாங்களாம், அந்த யாராச்சும் பசங்க இருந்தால் சொல்ல சொல்ல அப்படின்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு, எதுக்கு நம்ம வந்து நம்மளே இங்கே கஷ்டத்தில் தான் இருக்கிறோம், அந்த வேலையை நம்ம செஞ்சால் என்ன, சண்டே நம்ம வந்து ஒரு நாள் வந்து வேலை இல்லாமல் தானே இருக்கும், அதனால் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானே சொன்னேன், டேய் வந்து யாரும் இல்லைடா, நான் வேணால் உங்கள் அப்பா நம்பர் கொடு, நான் வேணால் அவர்கிட்ட பேசிக்கிறேன், உனக்கே என் வீட்டு பிரச்சனைலாம் தெரியும், அம்மாவும் இப்போ வேலைக்கு போகிறதில்ல, நான் அந்த வேலைக்கு போய் ஒன்றும் சம்பளம் வந்து ஓரளவு குடும்ப செலவுக்கு தான் ஓரளவு கரெக்டாக இருக்குது, அக்காவுக்கெல்லாம் கொஞ்சம் சேர்க்கணும், மேரேஜ் டைம்லேயெல்லாம் கொஞ்சம் நானும் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா எனக்கும் ஏதாச்சும் இன்னொரு பார்ட் டைம் வேலை வேணும்டா அப்படின்னு சொல்ல சொன்னதுக்கு இதில் என்னடா இருக்குது, நான் தரேன், நீ அப்பா கிட்டே பேசு, அவர் என்ன சொல்கிறாரு என்னென்னு கேட்டுட்டு நீ எனக்கு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அப்பா நம்பரை கொடுத்தான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்டே வந்து நான் பேசினேன், எடுத்தார் இது மாதிரி அவர் ஒரு 4-5 தடவை வந்து பேசியிருக்கேன் அவரோட, மற்ற நேரம்லாம் வந்து அவர் வீட்டுக்கு போகிறப்ப இருக்க மாட்டார், ஏன்னா அந்த வேலையால் நிறைய இடத்துக்கு போகிறதுனால இருக்க மாட்டார். சரிப்பா நீ வந்துரு, நாளைக்கு முடிஞ்சால் நாளைக்கு சண்டே தானே வந்து பாரு, என்ன நம்ம என்னன்ட்டு விவரமாக நேரில் பேசிக்குவோம், ஏன்னா இது வந்து நேரில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரிப்பா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வச்சுட்டேன். அம்மா இந்த ஃபோன் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருந்தவங்க நைட்டு ரொம்ப கவலைப்பட்டாங்க, ஏன்ப்பா இதெல்லாம் ஏற்கனவே நீ இப்போ 6 நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, ஒரு நாள் தான் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிற, இப்போ வந்து இன்னி இந்த ஒரு நாளும் வந்து போய் இது பண்ணணுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக வந்து எங்கள் அம்மா வந்து கவலைப்பட்டாங்க. அதுக்கு சொன்னேன், அப்பாலாம் கிட்டத்தட்ட இப்போ வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 25 வருஷமாக எனக்கு தெரிஞ்சு கஷ்டப்படுறாருமா, அதுக்கு முன்னிடத்துலேருந்தே அவரும் வந்து ஒரு கூலி வேலைக்கெல்லாம் போய் தான் கஷ்டப்பட்டுருக்காரு, அவர்லாம் நினச்சிருந்தா நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியுமா, அதெல்லாம் என்னம்மா பண்ணுறது, குடும்ப கஷ்டத்துக்காக நம்ம வந்து சில விஷயங்களை வந்து செஞ்சு தானம்மா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு நான் ஆறுதல் சொன்னேன். எங்கள் அம்மாவுக்கே ஒரு மாதிரி பிரமிப்பாக இருந்துச்சு, ஏன்னா ஒரு சாதாரண விஷயத்துக்கூட ரொம்ப கோவப்படுற பையன் எப்போதுமே வந்து ஒரு கஷ்டம் இருந்தாலும் அதை கண்டுக்காமல் போகிற பையன் இன்றைக்கி இந்தளவுக்கு ஒரு பக்குவப்பட்டிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கும் அக்காவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் மறுநாள் காலையில் வந்து என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போனேன். அவர் அப்பா அப்போ தான் வந்து ஒரு ஏதோ கடைக்கு போயிட்டப்ப தான் வந்தார், இருங்கப்பா அந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ளார போனார். போயிட்டதுக்கப்புறம்
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளார போயிட்டு அந்த நம்பர் எடுத்துகிட்டு வந்தார். அவர் என்ன சொன்னார்னா, முதல்ல ஒரு 2-3 வாரம் வந்து நான் ஒரு ஆள் வந்து உன்னோட கூட அனுப்பி வைக்கிறேன்ப்பா. ஏன்னா உனக்கு எந்த ஏரியா எப்படி பேசணும் என்னென்னலாம் உனக்கு தெரியாது. அவங்க அழைச்சிட்டு போகிறது இதெல்லாம் ஒரு 2-3 வாரம் வந்து மட்டும் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள், அவர் கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவரை நான் அனுப்பி வைக்கிறேன். அவர் வந்து உனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சொல்லிடுவார். அதுக்கேற்ற மாதிரி உனக்கு சொல்லி கொடுப்பாரு. நீ வந்து என்ன வேலை எப்படி போகணும் என்னங்கிறது மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் நீ வந்து உனக்கு சொல்கிற இதை மட்டும் நீ பண்ணால் போதும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்புறம் என் கையில் வந்து ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுத்தாரு. வேணாம்ப்பா, அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னதுக்கு, இல்லைப்பா உனக்கு ஏன்னா நீ அழைச்சிட்டு போகிற அவங்க வண்டி பிடிக்கணும் அதெல்லாம் இருக்குது, அதனால நீ பார்த்துக்க, மீதியை நான் வந்து உனக்கு எப்படின்ட்டு பார்த்துட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரின்ட்டு நான் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் வந்து எனக்கு மனசுக்குள்ளே நிறைய குழப்பங்களும் இருக்குது. என்னன்னா, எப்படி நம்ம பேசுகிறோம், ஏன்னா நான் அதிகமாக யாருக்கிட்டேயுமே ரொம்ப பேசுகிற ஒரு இதாக இருக்க மாட்டேன். ஏன்னா ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும்னா கூட ஒரு எனக்கு சொல்ல தெரியாது, அந்த மாதிரியான ஒரு இது தான். ஓரளவு படிக்கிறது இந்த டைமிங்கில் கூட என்ன இதோ அதை மட்டும்தான் இது பண்ணுவேன். அதுக்கு மீறி என்னால் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து வெறுமோ சொல்கிறதோ ஒருத்தவங்கக்கிட்ட ஒரு கலகலன்னு பேசுகிற மாதிரியான ஒரு ஆள் இல்லை. எப்படி இதை வந்து நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான இந்த இதில் வந்து நம்ம பேசுகிறது தான் நம்ம வேலையேங்கிறப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே நிறைய குழப்பத்தோடு தான் நான் வந்து, எனக்கு ஒரு குழப்பம் நிறைய மனசுக்குள்ளே நிறைய ஒரு போராட்டங்களோட தான் வந்து நான் வந்து வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து ஒரு மாதிரி எனக்கு மனசு எப்படின்னு நிறைய குழப்பத்தில் இருந்ததுக்கப்புறம் அம்மா வந்து என்கிட்ட கேட்டாங்க, என்னப்பா என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி முகமே சரியில்லை, என்னாச்சு அப்படின்னதுக்கு, ஒன்றும் இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்ன ஒன்றும் விஷயம் இல்லைம்மா அப்படின்னதுக்கு, என்னடா ஒன்றும் விஷயம் இல்லை விஷயம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், எதாக இருந்தாலும் சொல்லு அம்மா கிட்டே, நல்லா தானே காலையில் போனப்போ போனேன், இப்போ முகமே சரியில்லை, ஏதாச்சும் பேசினாங்களா, ஏதாச்சும் போன இடத்துல ஏதாச்சும் உனக்கு பிடிக்காத மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா, உனக்கே தெரியும் நான் அவங்க யாருக்கிட்டையும் வந்து வேலை பார்க்குற இடத்துல கூட என்னென்னா என்ன அப்படி தான் இருப்பேன். இப்போ இந்த வேலையில் வந்து வர்றவங்கக்கிட்ட வந்து இதை பற்றிலாம் பேசணும் பண்ணணும்னு சொல்கிறாருமா அவர் அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறம் அம்மா வந்து சிரித்தாங்க என்னை பார்த்துட்டு. ஏன்ம்மா சிரிக்கிற, உனக்கு என்னை பார்த்தா சிரிப்பாக இருக்கா அப்படின்னதுக்கு, இல்லைடா அதெல்லாம் வந்து எல்லா விஷயமும் நம்மளுக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே சொல்ல முடியாது. வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையில நம்ம ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வந்து தொடர்ந்து போயிட்டுருக்கணும் அவ்வளோதானே தவிர வேறு எதுவுமே நம்மளுக்கு கிடையாது, அதை புரிஞ்சுக்கோ நீ ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க. இது உனக்கு வந்து ஒரு டாஸ்க் மாதிரி தான். இப்போ எல்லா விஷயங்களையும் எல்லாராலையும் பண்ண முடியுமானா, கண்டிப்பாக கிடையாது. ஆனால் கண்டிப்பாக முயற்சி பண்ணால் கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். உனக்கே தெரியாத விஷயம்னு ஒன்றும் கிடையாது. நான் எங்கள் வீட்டில் இருக்கப்போ ஒரு இது கூட எனக்கு சமைக்க தெரியாது, நல்லாவும் சமைக்க மாட்டேன். இப்போ என் சமையல் வந்து பக்கத்து வீட்டில் ஏதாச்சும் ஒரு விசேஷம்னா கூட என்னை வந்து சமைக்கிறதுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு இப்போ நல்லா சமைக்கிறேன். அது எப்படின்னு நீ நினைக்கிற, நம்ம வந்து கடமைக்காக எந்த விஷயத்தையும் செஞ்சோன்னா நம்மளால் வந்து கண்டிப்பாக அதை கற்றுக்க முடியாது. நான் வந்து கல்யாணம் ஆகி புதுசாக வந்தப்போ வந்து உங்கள் பாட்டி வந்து என்ன சொன்னாங்க, ஒரு குழம்பும் வைக்க தெரியல அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. நான் அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன், என்ன இவங்க என்ன நம்மளை சொல்கிறது, நம்ம வந்து இவங்களோட நம்ம நல்லா சமைக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயங்களாக கற்றுக்கிட்டு. இப்போயே உங்கள் பாட்டி வந்து ஊர்லேருந்து வந்தாங்கன்னா வந்து என் மருமக சமையல் எனக்கு ரொம்ப அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க, அந்த மாதிரியான ஒரு பேர் எடுத்திருக்கேன்னா என்ன காரணம், அவங்க அன்றைக்கி எது வந்து எனக்கு வந்து சரியாக வராது, இவள் வந்து இதெல்லாம் ஒழுங்காக செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களோ, இன்றைக்கி வந்து அவங்க வாயாலே வந்து இவ்வளோ மாதிரி சமைக்க முடியாதுன்னு சொல்ல வச்சேன்ல, அதுதான் வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தவங்க நம்ம கையில் நம்பி கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம செய்ய வேண்டியது.